இதில் 1200 ரூபா இருக்கு. 1000 ரூபா டிராக்டர் வாடகை, 200 ரூபா சாப்பாடு செலவுக்கு வச்சுக்க. ஏய், 200 ரூபா தானடா சாப்பாட்டுக்கு? அதுவே ஜாஸ்தி, 100 ரூபா போதும் போ. ஏய், சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம்யா, கொடுத்துறியா? தேங்க்ஸ் ஏட்டியா. உழுவும் போது கொஞ்சம் கூட ஏறினே, வேற எங்கேயும் போயிடாத. நல்லா ஆழமா உழுவ சொல்லு. சரியா, நான் எங்கேயும் போல, நான் பாத்துக்கிறேன். நான் நம்ம நலசிவம் ஐயாவை பார்த்து நாட்டு வித சம்பந்தமா கொஞ்சம் பேசிட்டு, அப்படியே நேற்று மீனாட்சி சம்பந்தமா ஒரு விஷயம் சொன்னல. ஆமா, அது விஷயமா சில வேலைகளை முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி, நீ பாத்து, நான் பாத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். இங்கதான் நிறுத்துங்க, நிறுத்துங்க. அம்மா வராங்க. அத்தா, குட் மார்னிங். என்ன காலையிலயே ஆட்டோல வாக்கிங்க? டேய் வேட்டையா, சொல்லுங்க. டேய், நடக்க கூடாது, ஒண்ணு நடந்து போச்சுடா. நாம மோசம் போயிட்டோம்டா. என்ன சொல்றீங்க மீனாட்சி? மீனாட்சிக்கு என்ன? சொல்லுங்க தே, மீனாட்சிக்கு என்னாச்சு? டேய், மீனாட்சி வீட்டை விட்டு ஓடி போயிட்டாடா. என்னத்த சொல்றீங்க? ஆமா வேட்டையா, மீனாட்சியை காலையில இருந்து காணோம். நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க, நான் மீனாட்சி எங்க இருக்கான்னு பார்த்து நானே கூட்டிட்டு வரேன். அவ எதுக்கு வீட்டை விட்டு எல்லாம் ஓட போறா? சும்மா கண்டுபிடி பேசிட்டு இருக்கீங்க. நான் ஒன்னும் கண்டுபிடி எல்லாம் பேசல. இத பார், போகும்போது லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா பாரு. புடி, என் வாழ்க்கையை தேடி போகிறேன், என்னை தேட வேண்டாம். இங்க கூடு. காலையில 9 மணி வரைக்கும் ரூமை விட்டு வராம இருக்காளேன்னு பார்க்க போனேன். அப்போதான் இந்த லெட்டரை பார்த்தேன். வீட்டை விட்டு எப்ப போனான்னே தெரியலடா வேட்டையா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஓ, தப்பு பண்ணிட்டேன். அந்த விஷயம் தெரிஞ்சு சுதாரிக்காம தப்பு பண்ணிட்டேன். என்ன விஷயம்டா? மீனாட்சி போன வாரம் மைனா கல்யாணத்துக்கு பணம் தேவைப்படுதுன்னு போய் சொல்லி மாமா கிட்ட இருந்து 2 லட்சம் ரூபா பணம் வாங்கியிருக்கா. இது மைனாக்கு தெரிஞ்சு அவ என்கிட்ட சொன்னான். நான் தான் அப்பவே சுதாரிக்காம அசால்ட்டா விட்டுட்டேன். என்னடா நீ வேட்டையா, நான் கூட உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லாம விட்டுட்டேன்டா. என்னத்த? மீனாட்சி திருட்டுத்தனமா பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வச்சிருந்தா. அது என் கைக்கு வந்தது, நான் வாங்கி ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்ப அது இருக்கான்னு தேடி பார்த்தேன். பாஸ்போர்ட்ட காணும்டா, வெறும் கவர் தாண்டா இருக்கு. ஏ வேட்டையா, எதுக்கு பாஸ்போர்ட் பணம் எல்லாம் ரெடி பண்ணணும்? மீனாட்சி கனடா போறதுக்கு முடிவு பண்ணிருக்கானே. டேய், அவளுக்கு அந்த அளவுக்கு தைரியம் எல்லாம் எப்படிடா வந்திருக்கும்? ஏய், இப்ப என்னயா பண்றது? அத்த, மீனாட்சிக்கு போன் பண்ணி பாத்தீங்களா? இல்லடா, காணோன்னதும் நேரா உன்ன பார்க்க தான் வரேன். எப்படியும் போன் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கும். அண்ணா, நீ கொஞ்சம் அடிச்சு பாரு. அத்த, இந்த விஷயம் மாமாக்கு. அவரும் வைத்தியும் காலையில தான் திருச்செந்தூர் கோயிலுக்கு பாத யாத்திரை கிளம்பி போயிருக்காங்க. அவங்க யாருக்கும் தெரியாது. வேட்டையா, போன் ஆஃப். வேட்டையா, வேட்டையா, ஏதாவது பண்ணணும்டா. அத்த, முதல்ல இந்த விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அப்புறம் உங்ககிட்ட அருணாச்சல சாரோட நம்பர் இருக்கா? இருக்குடா, சொல்லுங்க. 9787 511 20.